வணக்கம், வெல்கம் டு நிதி சொல்ட் சேனல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீட்டில் சாம்பார் எல்லோரும் வச்சுருப்பீங்க, அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கோம். நறுக்கி வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் நல்லாயிருக்கும். அப்புறம் தாளிக்கிற கடுகு, உருளைக்கிழங்கு வச்சு எந்த டிஷ் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக வெள்ளை பூடி சேர்க்கணும். அப்புறம் காரத்துக்காண்டி கொஞ்சம் மிளகாய், இப்போ தாளிக்கும் போது போடுறதுக்கு பெருஞ்சீரகம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகை போட்டுக்கலாம். கடுகு இப்போ நல்லா வெடிச்சிருச்சு, இந்த ஸ்டேஜில் வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். வெள்ளை பூடி போட்டு வெள்ளை பூடி கருக வேண்டாம், அப்படியே உருளைக்கிழங்கு சேர்த்து பாதி எல்லாம் குக் ஆகணும். உருளைக்கிழங்கு நல்லா பாதி எல்லாம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா பாதி எல்லாம் செஞ்சிருச்சு, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதே பிறகு மிளகாய் பொடி நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், உரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதிலே மிளகா அப்படி போடக்கூடாது, போட்டோன்னா அது கருகிடும், கருகின வாசனை வந்துடும். சரி, நல்லா மிக்ஸ் ஆகட்டும், இன்னொரு 2 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதோட நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா கரெக்டாக சட்டமாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.